என்று சொல்லப்படுவது கர்த்தருடைய நாளை குறிக்கிறது இது மகா உபத்திரவ நாட்களில் துவங்கி ஆயிர வருட அரசாட்சி நாட்கள் வழியாக செல்கிறது இப்ராஹிமின் வீழ்ச்சிக்கு அவர்களின் பெருமையே காரணமாக இருந்தது அவர்கள் பெருமையை கிரீடமாக அணிந்திருந்தார்கள் ஆகவே தேவன் அவர்களை தாழ்த்தினார் இன்றும் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இப்ராகிமை தேவன் தங்களுடைய தேசத்திற்கு திரும்ப கொண்டு வரும்போது அவர்களுக்கு அது மகிமையான கிரீடமாகும் அலங்காரமான முடியாகவும் இருக்கும் இது ஆயிர வருட அரசாட்சியில் நடைபெறும் ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனங்களை பாருங்கள் நியாயம் விசாரிக்க உட்காரிகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார் ஆனாலும் இவர்களும் ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழித்தப்பி போகிறார்கள் ஆசாரியனும் தீர்க்க தரிசியும் மதுபானத்தால் மதி மயங்கி திராட்ச ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழித்தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள் இங்கே மதுபானத்தால் மதி மயங்குவதை குறித்து வாசிக்கிறோம் ஒரு பெரிய வணிகத்தை செய்து வந்த ஒருவர் தன் நண்பரான ஊழியரிடம் தன்னுடைய நண்பரின் கசப்பான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அந்த பணக்காரர் பாவத்திற்கு அடிமைப்பட ஆரம்பித்து தன் மனைவிக்கு உண்மை உண்மையில்லாதவராக மாறிப்போனார் அதிகமாக குடிக்க ஆரம்பித்ததனால் இவையெல்லாம் ஆரம்பமாயின பின்னர் தன்னுடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதனால் கடன் வாங்கும் நிலை அவருக்கு ஏற்பட்டது ஒரு மனிதன் குடிக்க ஆரம்பித்து பாவத்திற்கு அடிமைப்படும் பொழுது அவனுடைய கூர்மையான மதி போய்விடுகிறது வியாபாரத்தில் உள்ள திறன் சென்று விடுகிறது மதிமயங்கி விடுகிறான் என்று அவர் கூறினாராம் இதே போன்றதொரு நிலையே வட இஸ்ரேல் தேசத்து ஜனங்களிடத்தில் இருந்தது என்று எங்கே வசனத்திலே பார்க்கிறோம் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நியாயம் தீர்க்கிறதில் ஊழியத்திலே இடரல் உண்டாயிற்று ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள் ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து படிக்கும் சிக்குண்டு பிடிப்படும் படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும் ஆம் ஒருவருக்கு போதிக்க வேண்டுமானாலும் மெதுவாக பொறுமையாக தொடர்ந்து செய்ய வேண்டும் இங்கே கூறப்பட்ட வசனத்தை போன்ற பகுதிகளைக் கொண்டு ஏசாய தீர்க்க தரிசியை பொதுமக்களின் தீர்க்க என்று சொல்லுவார்கள் ஒரு ஆசிரியரை போலவே ஆவிக்குரிய போதனைகளும் செய்யப்பட வேண்டும் வெகு விரைவாக போதித்து விடுவதால் ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்பட்டு விடாது தேவன் மக்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு போதித்து நடத்துகிறவர் நாம் பழங்காலத்திலிருந்தே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சியடைகிற மக்களை வேதத்திலே பார்க்கிறோம் இவர்களுக்கு சரியானபடி போதிக்க வேண்டியது அவசியம் ஆனால் அது கடினமான காரியமாக இருப்பதால் அவர்கள் வீழ்ச்சி உறுகிறார்கள் இந்த நாட்களிலே அநேக தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே விருப்பம் காட்டுகிறதில்லை ஏன் தெரியுமா தேவனுடைய வார்த்தையை இவர்கள் மறந்து விடுகிறார்கள் பிறகு திடீரென்று ஏதாவது இரண்டு வார பயிற்சியிலே தங்கி வேதத்தை விரைவாக கற்று தங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று எண்ணி முயற்சி செய்கிறார்கள் அங்கே தங்களுடைய திருமணத்திலே உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி ஒரு சிறந்த பணியாளராக இருப்பது எப்படி என்பதையெல்லாம் படிப்பறிவாக பெற்றுக்கொள்கிறார்கள் இதனால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் இல்லை பிரியமானவர்களே படிப்பு அறிவு உதவாது அனுபவங்களும் பிரச்சனைகளை தீர்ப்பதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி பெற எந்த குறுக்கு வழியும் கிடையாது ஒரே ஒரு வழிதான் வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் அது மிகவும் எளிதான ஒரு வழிதான் தினமும் வேதமாசித்து தான் ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கும் அதுதான் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கற்பனையின் மேலே கற்பனையும் பிரமாணத்தின் மேலே பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக கொடுக்கப்பட்டது மெதுவாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டது தினமும் அதை உட்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று தேவன் கொடுத்தார் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பின்பற்றவில்லை தினமும் கற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ந்து போனார்கள் பின்வாங்கி போனார்கள் இதே போலத்தான் இன்றும் அநேக தேவனுடைய பிள்ளைகளும் காணப்படுகிறார்கள் அவர்கள் மற்றவர்களை விட பலவீனமானதினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழவில்லை வேத வசனத்திலே போதுமான அளவு நேரத்தை செலவழிக்காததினாலேயே விழுந்து போனார்கள் வேத தியானம் அவளுடைய வாழ்க்கையிலே இல்லை எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே வெற்றி வாழ்க்கை வாழ விரும்பும் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அதிகமாக நீங்கள் வேத வசனங்களை கற்று வருகிறீர்கள் தேவன் தரும் இந்த வழிமுறை எளிமையானது அவர் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் கற்றுத்தருகிறார் மெதுவாக நமக்கு பிரயோஜனமானவைகளை கற்றுத்தருகிறார் நீங்கள் தினமும் அவருடைய பாதத்திலே காத்திருந்து கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா அதை விட்டுவிட்டு ஒரே நாளிலே ஒரே மாதத்திலே ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ள முயற்சிக்கக்கூடாது இது இயலாத ஒரு காரியம் ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் வட இஸ்ரேல் தேசத்தாருக்கு வந்த நியாய தீர்ப்பு தென் இஸ்ரேல் தேசமாகிய யூதாவுக்கு எச்சரிப்பாயிருக்கிறது எப்ராஹிம் எருசலேமுக்கு அதை தெரிவிக்கிறது எருசலேம் அதை நமக்கு தெரிவிக்கிறது ஆம் தேவனுடைய வார்த்தை நம் எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டுள்ளது வட இஸ்ரேல் தேசத்தாருக்கோ எருசிலேமிற்கோ மட்டுமல்ல உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த தேவனுடைய வார்த்தைகள் கேட்கப்பட வேண்டும் என்று விரும்பியே தேவன் வேதத்திலே இவைகளை கொடுத்திருக்கிறார் இது நேற்றைய செய்தித்தாளல்ல நாளைய வரலாறு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பாருங்கள் நீங்கள் மரணத்தோடே உடன்படிக்கையும் பாதாளத்தோடே ஒப்பந்தமும் பண்ணினோம் வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே இங்கே மரணத்தோட உடன்படிக்கை பாதாளத்தோட ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது இது எதை குறிக்கிறது தானியல் தீர்க்கதரிசின் புத்தகத்திலே இதற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம் வாசிக்கிறேன் தானியல் தெற்கு தரிசியின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே இஸ்ரவேல் கிறிஸ்துவோடே உடன்படிக்கை செய்து கொள்ளும் அவன் பாவத்தின் மகன் தேவன் இல்லாதவன் கடலிலிருந்து வெளிப்படும் மிருகம் சாத்தானால் கட்டுப்படுத்தப்படுகிறவன் என்று பார்க்கிறோம் ஏசாயா இருபத்தி எட்டு பதினாறுக்கு வாருங்கள் ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அது பருட்சிக்கப்பட்டதும் விலையேறப் பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் இந்த மனிதர்களின் மாய்மாலமான வாழ்க்கைக்கு பதில் என்ன தெரியுமா மகா உபத்திரவ உள்ளவர்களின் வஞ்சகத்திற்கு உண்டாகும் தீர்வென்ன இதற்கெல்லாம் தேவன் முன்னமே பதிலை ஏற்படுத்தி வைத்துவிட்டார் அதுவே அஸ்திபாரம் அது பரீட்சிக்கப்பட்டது பெற்ற மூளைக்கல் அது உறுதியான அஸ்திபாரம் அதை நம்புகிறவன் பதட்டமடைய வேண்டியதில்லை அவரிலே அவன் ஓய்வாக இருக்க முடியும் ஒன்று பெயர் இரண்டாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்கள் அவரை பற்றி சொல்லுகிறது அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன் அதன்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் ஆம் பேதுரு அந்த கல் ஏசு கிறிஸ்துவே என்று இங்கே தெளிவுபட கூறுகிறார் ஏசு கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் மிகவும் சரியான பதிலாக தீர்வாக இருக்கிறார் பாருங்கள் ஏசாய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன் பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும் மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும் இந்த மக்களுக்கு நியாய தீர்ப்பு மிகவும் மெதுவாக வருகிறதாயிருக்கிறது இன்றைய நாட்களிலும் அவ்விதமாகவே வருகிறது சில வேளைகளில் சிலருக்கு உடனே நியாய தீர்ப்பு வருகிறது ஆனால் மெதுவாக வரும் நியாய தீர்ப்பு உடனே வரும் நியாய தீர்ப்பை விட மோசமானது என்று ஒரு வேத அறிஞர் கூறுகிறார் பொதுவாக தேவனுடைய நியாய தீர்ப்பு நாம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மெதுவானதாக மெதுவானதாயிருக்கிறது தொடர்ந்து இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பாருங்கள் கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது மூடிக்கொள்ள போர்வையின் அகலமும் போதாது நீங்கள் எப்பொழுதாவது இப்படிப்பட்ட நிலையிலே மாட்டியிருக்கிறீர்களா கால்கள் நீட்ட முடியாத அளவிற்கு வெளியே வந்துவிடும் கட்டிலே படுத்திருக்கிறீர்களா நீங்கள் மூடும் பொழுது கழுத்தளவிற்கே வரும் சிறிய போர்வையை கொண்டு மூடியிருக்கிறீர்களா இது எப்படி இருக்கிறது இனிமையானதா இல்லை துன்பமானது சிரமமானது தேவன் இவ்விதமாகவே அவர்களை பார்த்து நான் உங்களுக்கு படுக்க சிறிய கட்டிலை தருவேன் மூடிக்கொள்ள சிறிய போர்வையை தருவேன் என்று சொல்கிறார் இதிலிருந்து அவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது அது சிறிது சிறிதாக வந்து அதிகரித்தது என்பதை பார்க்கிறோம் யூதாவின் மேல் குறைந்தது நூறு வருடமாவது நியாய தீர்ப்பு வராதிருந்தது ஆனால் இறுதியில் வந்தது இசையா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அவன் அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ இந்த அதிகாரத்தின் பின்பகுதி கோதுமையையும் களைகளையும் பற்றிய ஊமைகளை போன்றிருக்கிறது இங்கே கர்த்தர் பலதரப்பட்ட தானியங்களைப் பற்றி அதாவது கடினமான மற்றும் மென்மையான தானியங்களைப் பற்றி சொல்கிறார் அதற்கேற்றபடி அதை போரடிப்பதை பற்றியும் அவர் விளக்குகிறார் இங்கே உளுந்து சீரகம் கோதுமை அதேபோல் வார்கோதுமை போன்றவற்றை அந்தந்த தானியத்திற்கேற்ற இடத்திலே விதைக்கிறதை பார்க்கிறோம் கோதுமைக்கு முதல் தரமான இடம் ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் வசனங்களை பாருங்கள் உளுந்து தூளத்தாலை போரடிக்கப்படுகிறதில்லை சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற இல்லை உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும் அப்பத்துக்குத் தானியம் இடிக்கப்படும் இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை இங்கே ஒரு விவசாயி தன்னுடைய பயிரை போரடிக்கிறதிலே கவனமாயிருப்பான் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு தானியமும் வித்தியாசமானது மென்மையான தானியத்தை அதற்கு ஏற்றபடியாகவும் கடினமான தானியத்தை அதற்கு ஏற்றபடியாகவும் போரடிக்க வேண்டும் அதை பிரித்தெடுக்க வேண்டும் இவ்விதமாகவே தேவன் ஜனங்களையும் நியாய தீர்ப்பதாக சொல்கிறார் ஒரு மனிதன் அல்லது ஒரு தேசம் தன்மேல் விழும் தேவ நியாய தீர்ப்பை அதே முடிவு செய்கிறது அவனே முடிவு செய்கிறான் அதாவது நீங்கள் மிகவும் கடினமானவர்களாகி தேவனை எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் நீங்கள் கடினமான தானியமாயிருக்கிறீர்கள் எனவே உங்கள் மீது வரும் நியாயத்தீர்ப்பு கடினமானதாக இருக்கும் ஒரு மனிதன் தேவ ஊழியரிடம் வந்து ஐயா நான் என்னை உணர்ந்து தேவனிடத்தில் வருமுன் என்னுடைய மனைவி இரண்டு பிள்ளைகளையும் இழந்துவிட்டேன் நான் மிகவும் கடினமான மனிதனாக இருந்தபடியால் என்னை தேவன் மூன்று முறை கீழே தள்ளினார் எனக்கு அருமையான அந்த மூன்று பேரையும் ஒவ்வொருவராக நான் இழந்த பிறகே எனக்கு தேவ பயம் வந்தது என்று சொன்னார் ஆம் கடினமான மனிதர்களை தேவன் கடினமான முறையிலே போர் போரடிப்பார் நியாயம் தீர்ப்பார் மத்திய எழுதின சுசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்கள் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் அதே போல மற்ற பதிமூன்று நாற்பத்தி ஒன்றிலேயும் இயேசு தொடர்ந்து இவ்வாறு சொல்கிறார் மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து என்று சொல்லி பார்க்கிறோம் இது எவ்வளவு பயங்கரமானது நாமே நம் மீது வரும் நியாய தீர்ப்பின் தன்மையை முடிவு செய்கிறோம் நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நம்மை கோதுமையோடு சேர்த்து விடுகிறார் அக்குநீலே போடப்படும் பதரை விட்டு நீங்களாகி அந்த கடுமையான நியாய தீர்ப்புக்கு விடுதலையாகி விடுகிறோம் நீங்கள் கோதுமையாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது பதரோடு இருக்க விரும்புகிறீர்களா